ஜோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எதுக்கு பயம்? இந்த காலத்து பொண்ணுங்க எதுக்கும் துணிஞ்சிருக்கணும். பயப்பட ஒண்ணும் இல்ல, வா போலாம். எஸ், ரூம் நம்பர் 202 கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். ஹலோ, நான் தான் பேசுறேன், க்ளோரி. தனியா வந்திருக்கியா? ஆமா, தனியா தான் வந்திருக்கேன். ஓகே டார்லிங், வந்துரு. கெட்டிக்காரி, ரொம்ப நல்ல பொண்ணு. மொத்த ஊரும் உடம்ப பார்க்காம இருக்கிறதுக்காக ஏன் முன்னாடி மட்டும் அதை நீ காட்ட போற அப்படிதானே? ஓகே டார்லிங், கம் ஆன். அப்ப நீ தனியா இங்க வரல அப்படிதானே? நான் அப்பவே நினைச்சேன்டி அவன் வருவான்னு நினைச்சேன், அந்த ரசாக்கு வருவான்னு நினைச்சேன். அவனுக்கு இவளோட அன்பு மட்டும் போதும் மச்சான். இந்த மாதிரி விஷயத்துல பெருசா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்திருக்கும். அது என்னவோ சரிதான், அவனுக்கு உனக்கு செட் ஆகாது. ஆனா உனக்கு நான் நல்லா செட் ஆவேன். எனக்கு உயிர் மேல கொஞ்சம் கூட ஆசையா இல்ல. எங்கடா ஐட்டம்? இவளோட பாத்ரூம் சீக்ரெட் நீ சொன்ன அமௌண்ட் வச்சு பார்த்தா ஐட்டம் நல்லா சூப்பரா ஷூட் பண்ணிருப்ப போல இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு, திரும்ப தர முடியாத அளவுக்கு பெரிய அமௌண்டா சொன்னா இவ உடம்ப அப்படியே தானமா கழிச்சிடலான்னு பாத்தல நீ? அந்த வீடியோவை கொஞ்சம் காட்டுப்பா, பேசாம வேலை பேசி முடிச்சிடலாம். அப்பதான் சூப்பர் டீல். ஜோ வேண்டாம், என்கிட்ட விளையாடாத. பழையா அண்ணா, நீ சொன்ன அந்த ஐட்டம் இருக்குல்ல, அது என் மொபைல்ல மட்டும் இல்ல, நெட்டிலேயே பாப்ப. அதுக்கான ஏற்பாடுலாம் நான் செஞ்சுதான் வச்சிருக்கேன். அதை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ரசிக்கலாம். இல்ல மச்சான், வேற யாரு பார்த்தாலும் இனி உன்னால பார்க்கவோ நெட்ல ஏத்தவோ முடியாது. அப்படி ஏதாவது நீ செய்ய நினைச்ச, இந்த நெஞ்சுக்குள்ள லப்பு டப்பு நடக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அப்படியே நின்னுடும். நான் நிறுத்த மாட்டேன். இங்க பாருடா, அத உன்னால செய்ய முடியும்னா முதல்ல அதை செஞ்சு காட்டுறா. வேணாம் மச்சான், தேவையில்லாம என்ன மிருகம மாத்திராத. செய்யடா பாக்கலாம், ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா செஞ்சு காட்டுறான். சீக்கிரமா ஜோ, ஸ்டாண்ட் அப். ஜோ, உனக்கு மேனர்ஸ் தெரியாது?
அது நீங்க அந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் ஆப்சென்ட் ஆயிட்டேன் டீச்சர். சத்தியமா டீச்சர், நீங்க வேணா காவியா கிட்ட கேட்டு பாருங்க. அப்படித்தானே காவியா? அதுதான் சொல்றேன் சத்தியமா. இப்ப டைம் என்ன? நேத்து நான் ஆத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல டீச்சர். அதுதான் சொல்ல வந்தேன், வாட்ச் கழட்டி பார்க்காம ஆத்துல போய் குதிச்சுட்டேன். வாட்டர் ப்ரூஃப் இல்ல வாட்ச் காலி. புதுசா வாங்கி அனுப்ப சொல்லி அமெரிக்கால இருக்கிற அப்பா கிட்ட சொல்லணும். ஷட் அப். எதுக்கு கிளாஸ்க்கு வர டைம் இதுதானா? இல்ல, அது வந்து வர வழியில செகண்ட் வேல க்ளோரி ஒரு உதவி கேட்டா, உதவின்னு கேட்டா செஞ்சு கொடுக்காம உதறி தள்ளுறது சரியா இருக்காதுல டீச்சர். செஞ்சு கொடுத்துட்டேன், இதோ அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பா அமெரிக்கால? ஆமா டீச்சர். அம்மாவும் அமெரிக்கால தான் இருக்காங்களா? ஆமா டீச்சர். அது எப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியும்? இங்க பெத்து போட்டுட்டு அம்மா பறந்து போயிட்டாங்க. நல்லாவே பொறிச்சிருக்கு. எது எப்படியோ அவங்க ஒரு நல்ல அம்மான்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி இருந்தா அது உன் கேரக்டர்லயும் பிஹேவியர்லயும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அட்டகாசம் பண்றவங்களோட போறப்பதான் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படிதான் பாஸ்டர்ட்னு கேவலம். ஏய், ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். பிள்ளைங்களோட பிஹேவியரை சரி பண்றது, அவங்களுக்கு மரியாதை என்னன்னு சொல்லி கொடுக்கறது அம்மா தான். மோசமான அம்மாக்கு பிறந்த பிள்ளைக்கு அந்த மோசமான கேரக்டர் தான் இருக்கும். வாங்கடா போலாம். என்ன இதெல்லாம்? கிளாஸ் விட்டு எங்க போறீங்க எல்லாரும்? நீங்க என்ன பண்றீங்க? ஜோ, நீங்க சொன்னது உண்மைதான் டீச்சர். இந்த ஜோக்கு நல்ல அம்மா இல்ல. அமெரிக்கால அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்னு நான் ஒரே ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு ஆர்ஃபன் டீச்சர். எனக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்ல. எந்த உறவும் இல்லாத பாஸ்டர்ட் தானா? அன்பை தேடி அலைஞ்சிருக்க, சொந்தங்களை தேடி இருக்க, ஆனா இதுவரைக்கும் கிடைக்கல டீச்சர். என்ன சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் நீங்க மட்டும்தான் டீச்சர். ஒரு அம்மாவோட பாசமே கிடைக்கலன்னா அப்புறம் என்ன இருந்த என்ன பிரயோஜனம்? என் கிட்ட இருந்த அதை குறைய புரிஞ்சுக்கிட்டதும் அதை புரிய வைக்க முயற்சி பண்ணதும் நீங்க தான் டீச்சர். ஜோ, அது வந்துனா ரொம்ப சந்தோஷம் டீச்சர். என்னை கேவலப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு அம்மாவோட பாசம் அதை தேடி போனா என்ன ஆகும் தெரியுமா? உங்களால முடியுமா? ஒரு தாயோட அன்பை தர முடியுமா? முடியாதுல்ல, யாராலையும் முடியாது டீச்சர். அன்புங்கிற வார்த்தையை சொல்லும் போது எல்லாருக்குள்ளயும் ஒரு நடுக்கம் ஏற்படும். அது உண்மைதானே டீச்சர்? ஏன்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? அம்மா தான் கூப்பிடுறாங்க. நான் எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க நினச்சதை மட்டும்தான் செய்வாங்க. உனக்கு இப்போது அந்த அரண்மனை வீட்டுக்கு போகணும், அவ்வளோதானே? அதுக்கான பர்மிஷனை நான் வாங்கி தரேன்டா.